அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி குழந்தை வளர்ப்பு முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். சைல்ட் ரியரிங் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை வளர்க்கும் முறை என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. நான் நாலு வகையான குழந்தை வளர்ப்பு முறையை பற்றி இங்கே பேச போகிறேன். ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல நான் சொல்ல வர்றது, பெரும் சில வீடுகளில் இப்போ வந்து ஒரு 15% வீடுகளில் அத்தாரிட்டேரியன் சைல்ட் ரியரிங்னு சொல்லுவாங்க, அதிகாரத்துவமான குழந்தை வளர்ப்பு. இந்த குடும்பங்களில், இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு முறையை பின்பற்றுற குடும்பங்களில் பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிறது அப்படியே நீ கேளு, ஃபாலோ த ரூல்ஸ், அவ்வளோதான். எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, அதற்கு என்னோடய ஒப்பீனியனை சொல்லக்கூடாது. குழந்தைங்களெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளைங்க ரொம்ப நடுங்கும், பயப்படும். அப்பா இந்த பக்கம் வந்தாருன்னா இந்த பக்கம் ஓடுவாங்க, அவர்கள் முன்னால் நின்று பேச பயப்படுவாங்க. எதற்கெடுத்தாலும் திட்டு ஆக இருக்கும், எதற்கெடுத்தாலும் அறிவுரையாக இருக்கும், எது செய்தாலும் பாராட்டு இருக்காது, எது செய்தாலும் அடுத்த லெவல் இருக்குது, அதை பற்றி யோசி, இவ்வளோ தானே அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த வீடுகளில் வந்து அம்மா அப்பாவோ பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசுகிற நேரமோ, அவர்களுடைய கருத்துக்களை கேட்கும் நேரமோ, அவர்கள் கதையடிப்பதை கூட சேர்ந்து கதையடிக்கும் நேரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்பா அம்மா தனி செக்மெண்ட்டாக இருப்பாங்க, பிள்ளைகள் தனி செக்மெண்ட்டாக இருக்கும். இவர்கள் கூட பெரிய கம்யூனிகேஷன்லாம் இருக்காது. அப்பாக்கிட்ட ரொம்ப பயந்தாங்கன்னா அம்மா வழியாக அப்பாக்கிட்ட போகும், அம்மாட்ட பயந்தாங்கன்னா அப்பா வழியாக வரும். ஒரு 20-25 வருடத்துக்கு முன்னாலலாம் இந்த மாதிரி குடும்பங்கள் நிறைய இருந்தது. அப்பாவை பார்த்து பயப்படுறது, அப்பாட்ட பேச பயப்படுறது, நம்மளுடைய கருத்துக்களை என்ன படிக்கணுன்றது கூட அவங்க தான் முடிவு பண்ணி, எல்லாமே அவர்கள் தான், பெற்றோர் தான் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்கன்னா கூட அதில் உன்னுடைய தவறு என்னன்னு கேட்டு தான் அவங்கள ரொம்ப மிரட்டுற மாதிரி, நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண. ஒரு சைல்ட் சென்டர்டாக இருக்காது, குழந்தைக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு முறை இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, லோ செல்ஃப் எஸ்டீம், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா பாராட்டே இல்லை இல்லையா, நீ செய்கிறது சரின்னு சொல்ல ஆளே இல்லை, எல்லாமே விவாதிக்கப்படுகிறது, எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் பேரண்ட்ஸு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எதுக்கெடுத்தாலும் திட்டுறாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அப்படிங்கும்போது குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து முதல்ல நல்ல ஒரு கேப் உருவாயிரும், ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய எந்த கருத்தையும், எந்த விஷயத்தையும், எந்த ஆசைகளையும், எந்த ஒரு பயத்தையுமே பெற்றோர்கிட்ட வந்து சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டுரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைல்டு அப்யூஸ் ஆனாலும் சரி, வேறு என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, குழந்தைகள் வந்து வீட்டில் சொல்ல முடியாமல் நிறைய எமோஷ்னல் ட்ராமாவுக்கு உள்ளாவாங்க, மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவர்கள் ஒரு கூட்டத்தில் நின்று பேசக்கூட பயப்படுவாங்க. சில குழந்தைகள், அதில் பெரும்பாலான குழந்தைகள் இப்படி மாறவும், சில குழந்தைகள் பெற்றோர் மேலே பயங்கர ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது. யாராவது ஒருத்தர், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா அப்பா மேலே ஒரு பயங்கர வெறுப்பு, அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா அம்மா மேலே ஒரு பயங்கர வெறுப்பு, இல்லை ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா குழந்தைகள் மனநிலை ரொம்ப பாதிக்கும். ஸோ இந்த முறை நல்ல முறையா அப்படின்னு கேட்டால், இல்லை, பெற்றோர் வந்து இது நான் ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறத கேட்டு பிள்ளைகளை கோடு போட்டு வளர்க்குறேன் அப்படின்ற முறை குழந்தைக்கு நல்ல முறை அல்ல. இது வந்து ஒரு 15% வேணால் நம்மளுடைய முழு குழந்தை வளர்ப்பு பேட்டர்னில் ஒரு 15%. அப்பப்போ எப்போயாவது சில நேரங்களில், இல்லைம்மா அம்மா சொல்கிறத கேளு, நான் சொல்கிறேன் இல்லை கேளு அப்படின்றது வரலாமோ ஒழிய, இது நல்ல குழந்தை வளர்ப்பு முறை கிடையாது. அப்போ எது நல்ல குழந்தை வளர்ப்பு முறை, அடுத்ததில் பார்ப்போம்.